தமிழக அரசு மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பு தீர்மானம். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பின் பொதுக்குழு கூட்டம் திருச்சியில் 10/10/2022 இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் மனிதவிடியல் மோகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் தலைவர் அசோகன் சிறப்புரையாற்றினார். பொதுக்குழுவில் நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, ரமேஷ், புதுராஜா, செல்வராஜ், ரஜினிகாந்த், பாக்கியலட்சுமி, ராணி, சக்திவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள்: தீபாவளி பண்டிகை காலங்களில் தற்காலிக உணவு கூடங்கள், திருமண மண்டபங்கள், வீடுகள் மற்றும் சீட்டு நடத்துபவர்கள் ஆர்டரின் பேரில் தயாரிக்கப்படும் இனிப்பு கார வகைகளுக்கு உணவு பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி உரிமம் அல்லது பதிவு சான்றிதழ் பெற்று விற்பனை செய்ய வேண்டும். தரமான, கலப்படமில்லாத மூலப்பொருட்களை கொண்டு சுகாதாரமான முறையில் தயாரித்து பாதுகாப்பான உணவுப் பொருட்களை மக்களுக்கு வழங்க வேண்டும். மேலும் தரமான நெய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். ஒருமுறை பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது என்ற விழிப்புணர்வுடன் திடீர் ஆய்வினை உணவு பாதுகாப்புத்துறை மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் பொட்டலமிட்ட உணவுப் பொருட்களில் பேக்கிங் லைசன்ஸ் கண்டிப்பாக பெற வேண்டும். மேலும் பல்வேறு தொற்று இல்லாத நோயின் தாக்கத்திற்கு முக்கிய காரணியாக இருப்பது அதிக சர்க்கரை, அதிக உப்பு, அதிக எண்ணெய் என்ற அடிப்படையில் உணவு பாதுகாப்பு துறையின் சார்பில் லெஸ் சால்ட், லெஸ் சுகர், லெஸ் ஆயில் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் நுகர்வோர் நலன் காக்க பேக்கிங் லேபிள்ஸ் நுகர்வோர் எளிதில் அடையாளம் காணும் வகையில் அதிக சர்க்கரை, அதிக உப்பு பொட்டல உணவு பொருட்களில் கலக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அதை மக்களிடம் தெரிவிக்கும் வகையில் தனி அடையாள குறியீடு மூலம் தெரிவிக்க வேண்டும் எனவும், இவற்றை முறைப்படுத்தி எடையளவு கட்டுப்பட்டு துறையும் உணவு பாதுகாப்பு துறையும் புதிய விதியை உருவாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டுகிறோம். மேலும் தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு என்பது நுகர்வோரை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தமிழக அரசு மின் கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய கோருவதுடன் நுகர்வோர் மின் பயணீடு கணக்கை ஒவ்வொரு மாதமும் கணக்கீடு செய்ய கேட்டுக்கொள்கிறது. இதன் மூலம் பெறும் அளவு மின் நுகர்வோர்கள் பயனடைவார்கள். எனவே மாதாந்திர மின் கணக்கீட்டை நடைமுறைப்படுத்த தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி நுகர்வோர் குழுக்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்று வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் பிளிப்கார்ட் பேரியக்கியத்தின் இருந்து பிரிந்து சென்ற கேட் என்ற அமைப்பு இந்த பொதுக்குழுவில் பிளிப்கார்ட்டோடு இணைகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள நுகர்வோர் குழுக்கள் அனைவரும் புதிதாக இணைந்து மாபெரும் பேரியக்கமாக மீண்டும் உருவெடுக்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் பிளிப்கார்ட் பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் மனிதவிடியல் மோகன் ஆகிய நானும், பிளிப்கார்ட் பேரியக்கத்தின் பெருந்தலைவர் வழக்கறிஞர் அசோகன் அவர்களும் தலைமையேற்று இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இக்குழுவில் இதுவரை இருந்த பிளிப்கார்ட் பேரியக்கத்தின் பெருந்தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் அனைவரும் இங்கே பங்கு பெற்று வலுவான ஒரு பிளிப்கார்ட்டை உருவாக்கி கொள்வதற்காக ஒரு ஆலோசனை கூட்டமும் சேர்ந்து நடைபெறுகிறது. இது முடிந்த பிறகு செயற்குழு கூட்டமும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிளிப்கார்ட் இயக்கம் அனைத்து நுகர்வோர் குழுக்களையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்துவதற்கான ஒரு ஆலோசனையும் நடந்து கொண்டிருக்கிறது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு இப்போ மின் இணைப்பு பொறுத்தவரையில் மாதாந்திர கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இக்கூட்டத்தில் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். காரணம், நுகர்வோர் மிகப்பெரிய அளவு பாதிக்கின்றார்கள் என்பதை நாடறியும். ஆகவே இந்த அரசு தேர்தல் அறிக்கையில் கூறியது போல மாதாந்திர மின் இணைப்பு கணக்கீட்டை நடத்த வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றோம். மேலும் உணவுப் பொருள் பொறுத்தவரையும் ஒவ்வொரு நாளும், இன்னும் சொல்ல போனால், உணவுப் பொருள் தடுப்பு நடவடிக்கை என்பது மிக சிறிய அளவே நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமான ஒரு துறை என்பதால் அவள் இன்னும் வலுவாக ஆய்வு செய்து போதை, குட்கா போன்ற புதிய புதிய பரிணாமத்தில் வியாபாரிகள் மூலமாக வெளியே வந்து கொண்டிருப்பதை தடுப்பதற்கான விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது, உணவுப் பொருள் வளங்களில் ஆட்கள் பற்றாக்குறை என்பதை ஒரு காரணமாக கூறுகிறார்கள். அதை உடனடியாக அப்பற்றாக்குறையை நீக்கி
தரமான உணவை மக்களுக்கு தருவதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.